வணக்கம். நான் இப்போ ரவை உப்புமா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப்பு நிறைய ரவை, வறுத்த ரவை எடுத்துருக்குறேன். இந்த ரவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர வர நல்லா வாசம் வர வர வறுத்துக்கோங்க. இது மாதிரி நான் வறுத்து வச்சுருக்கிறேன், அதனால் இது எடுத்துருக்குறேன். நீங்கள் புதுசாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதோட ஒரு அரை கப்பு தேங்காய், திருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்குறேன். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு வத்தல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன், தீ பற்ற வச்சிடலாம். இதில் ஆயிலை போட்டுடலாம். ஆயில் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சாச்சு. இந்த வத்தல் போட்டுடலாம். இதோட நான் இதை காட்ட மறந்துட்டேன். கொஞ்சம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் உளுத்த பருப்பு எடுத்துருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட இந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்தா நல்லா வாசமாக வரும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், இதோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். அதுக்கு கொஞ்சம் சால்ட் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அந்த அளவில் ரெண்டு அளவு போடணும். ஒரு அளவுக்கு ரவைன்னா ரெண்டு அளவு தண்ணி சேர்க்கணும். நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயில் பாதி தேங்காய் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிச்சாச்சு. கொஞ்சம் இதில் கொஞ்சம் கூட இன்னும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இனி ரவையாக கொதிச்சிச்சு இல்லை, உடனே ரவையை அதில் போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். மொத்தமாக போட்டால் கட்டி பிடிக்கும். தீயை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்தில் மீதி உள்ள தேங்காயை அதோடு சேர்த்துடலாம். ஒரு பாதியை ஃபஸ்ட்டில் போட்டோம், இது பாதி இப்போ போட்டேன். சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். இஞ்சியெல்லாம் போட்டிருக்க நல்லா வாசமாக இருக்கும். அதோட தேங்காய் எல்லாம் இந்த உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சீனி தொட்டு சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிட்லாம். சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது டேஸ்ட்டாக தோணுமோ, எது விருப்பமாக இருக்கோ அதை வச்சு இது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ஈஸியாக செய்யக்கூடியது தான். இப்போது ரொம்ப சுவையான உப்புமா ரெடியாக இருக்குது. பார்க்கலாம், டேஸ்ட் பார்த்துடலாம். இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து இன்னும் நல்ல உதிரியாக வரும். இப்போ ரெண்டு நிமிஷம் இது மூடி வச்சுட்டு எடுத்துடுறேன். ரொம்ப உதிரியாக இந்த ரவை கிடச்சிருக்கு. ரொம்ப உதிரியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி என்ன டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக வந்துருக்குது. உப்பு, காரம், அதோடய தேங்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.